அடுத்து 53வது க்ஷேத்திரம் உள்ளே இருக்கார். ஊரகத்து பெருமானுக்குள்ளேயே எழுந்துள்ள இருக்கிறவர் கார்வானம். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ கார் கருத்திருக்கிற மேகம், வானம் மேகம் இருக்கிற இடம், நீரகம் தண்ணீர், காரகம் நீர் தண்ணீர் இருக்கக்கூடிய மேகம், கார் வானம் மேகம் இருக்கக்கூடிய வானம். இன்னும் அழகாக மூணையும் சேர்த்துருக்கார் பாருங்க. இப்போ நீர், நீர் இருக்கக்கூடிய மேகம், மேகம் இருக்கக்கூடிய வானம், அதான் நீரகம் காரகம் கார்வானம். இந்த மூணு குணத்தையும் எங்கே சேவிச்சுக்கலாம்? திருவிக்கிரம பெருமாளிடத்தில் சேவிச்சுக்கலாம். அப்போ தண்ணீர், தண்ணீர் தங்கும் மேகம், மேகம் தங்கும் வானம். பெருமாள் தண்ணீராக இருக்கார், நீர்மையை காட்டுறார். தண்ணீர் தங்குகிற மேகமாக இருக்கார், கருப்பாக இருக்கார், கொடையாளியாக கருணாகரனாக இருக்கார். மேகமே தங்குகிற வானமாக இருக்கார், அளவிட முடியாதவராக இருக்கார். அதானே திருவிக்கிரம பெருமாளுக்கே ஏத்தம். ஜல ஸ்தல விபாகமர யாரும் அர்த்திக்காத போது, பிரார்த்திக்காத போது மழை கொட்டின்றே இருக்கும் இல்லையோ, அதே போலத்தான் இங்கேயும் பெருமாள் திருவிக்கிரம பெருமானாக உலகத்தை அளக்கும் போது நம்ம யாரானு கேட்டோமான்னு கண்டிப்பாக என்னுடைய தலையில நீங்கள் திருவடியால் அளக்கணும்னு உத்தரம் கேட்கலையே. ஆனால் மொத்த பேர் தலையும் திருவடியால் தொட்டாரே. கதா புனசங்கர தங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஜ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரமத்த சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷத்தின்னு ஆளவந்தாருடைய பிரார்த்தனை. கார்வான பெருமாளை காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமருபூங் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதன் நெஞ்சினுள்ளாய் பெருமானும் திருவடியே பேணினேனேன்னு சாதித்தார். இந்த பெருமாளுக்கு திருநாமம் கல்வன்னு பேர். கார்வானத்துள்ளாய் கல்வான்னு கூப்பிட்டுருக்காரோ இல்லையோ, கார்வானம்னு ஊர் பேர், ஆனால் கல்வன்னு பெருமாளுக்கு திருநாமம். வடக்கு நோக்கி நின்ன திருக்கோலம், கமலவல்லி தாயார், கௌரி தீர்த்தம், புஷ்கல விமானம், பார்வதி தேவிக்கு பிரத்யட்சமாக அனுகிரகித்த பெருமாள் கார்வானம்.